friends, welcome to Sakthi Samayal. இனிக்கு நாம் பச்சப்பட்டானி மசாலா எப்படி பண்டுது பாப்புங்க. இதுக்கு தேவேன போருகள் என்ன பாப்புங்க. கசகசா, முந்திரி பருப்பு, பச்சமிலகா, சீனி, கரமசலா போடர், தனியா போடர், காஷ்மிரி, மிலகைத்துல், மஞ்சத்துல், தக்காளி பழம், பச்சப்பட்டானி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கொத்தமல்லி தழை. தக்காளி பழம் மூணு எடுத்துப்போங்க. இதை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போங்க. தக்காளி பழம் எடுக்கும் போது நல்லா ரெட்டிஷாக எடுத்துங்க. அது இல்லாமல் புளிப்பு இல்லாத பழமாக பார்த்து எடுத்துங்க. தக்காளி பழம் நல்லா வெந்துட்டுங்க. இந்த தக்காளி பழத்தோட தோலை உரிச்சிடுவோங்க. உரிச்சிட்டு அதை அரைக்கி போட்டுப்போங்க. இது கூட முந்திரி பருப்பு அஞ்சு சேர்த்துப்போங்க. கசகசா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை மைய அரைச்சி எடுத்துக்குங்க. கடாய் நல்லா சூடு வந்துட்டுங்க. இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கால் டீஸ்பூன் பெருச்சிருவோம் போட்டு தழச்சிப்புங்க. பொடியாக கட் பண்ணுங்க. பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க. இப்போ அரைச்ச விழுத நம்ம சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார் கழுவுன தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் குவியலாக சேர்த்துக்குங்க. தனியா அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் குறைவாக சேர்த்துக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதை நல்லா கலந்துக்கிட்டு மிளகாய்த்தூளோட பச்சை வாடை போடுற அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்டுங்க. பச்சை பட்டாணி 200 கிராம் சேர்த்துப்போங்க. கால் டீஸ்பூன் குறைவாக இந்த அளவுக்கு சீனி சேர்த்துப்போங்க. மூடி போட்டு பச்சை பட்டாணியை வேக வைப்போங்க. நல்லா கொதிச்சிட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெட் கலராக பார்க்கவே அழகாக இருக்குதுங்க. பச்சை பட்டாணி நல்லா வெந்துட்டுங்க. இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் துவிப்புங்க. இந்த கிரேவி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கணுங்க. கிரீன் பீஸ் மசாலா ரெடிங்க. இது சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா, புலாவ் இதோட சர்வ் பண்ணலாங்க. இந்த கிரீன் பீஸ் மசாலாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.